राम राम एल्ला ग्रहस्थालुक्कुम प्रकाशवादी नमस्कारंगल इदु नेति दा अंद पंचांगत्तेल्लाम पात्तु पेरियवाळ्लाम ओरु मेसेज अनुच्चिरुक्का अदावदु इन्नैलेंदु आरंभिच्चु नाळैक्कु काताल पर्यंतम एल्ला ग्रहंगळुम अवावा सोंद वीट्टुल वंदु इरुक्कर मेरि ओरु ग्रह निलैगळ् अप्पडि अमैंजिरुक्कु இது ரொம்ப விசேஷமான கிரக நிலைகள். இப்போ இவும் எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் மாற்றி மாற்றி தான் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், பக்கத்து பக்கத்தில் அங்கங்கே தான் இருப்பாள். பஞ்சாங்கத்தில் பார்த்தா தெரியும். அது பஞ்சாங்கம் ஜோசியம் பார்க்குறவாளுக்கெல்லாம் அது வாத்தியார்களுக்கெல்லாம் அது டக்குன்னு புரியும். அதை பார்த்து தான் கல்யாண முகூர்த்தங்கள், மற்ற சீமந்தங்கள், ஆயுஷோமங்கள், கிரகப்பிரவேசங்கள், கும்பாபிஷேகங்கள் அதெல்லாம் அதை கிரக நிலையை பார்த்து தான் நல்ல டைமாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இப்போ வந்து இந்த இன்னையிலேருந்து நாளைய பர்யந்தம் அந்தந்த கிரகத்தில் அவாவா சொந்த வீட்டில் இருக்கிற மாரி ஒரு கிரக நிலைகள் அப்படி இருக்குது. ரொம்ப விசேஷமான நிலைகள் அது. அந்த சமயத்தில் நம்ம எதாவது நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி ஆற்றுல ஏதாவது பூஜைகள்லாம் பண்ணலாம். விஷ்ணு சஸ்ரம் பண்ணலாம், லலிதா சஸ்ரம் பாராயணம் பண்ணலாம், பாகவதம் தெரிஞ்சவா பாகவதம் பாராயணம் பண்ணலாம், ராமாயணம் பாராயணம் பண்ணலாம், சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம். எது எது முடியுமோ அந்த பாராயணங்கள்லாம் அவாவா பண்ணலாம். நிறையா காயத்ரி ஜபங்கள்லாம் பண்ணலாம். இதுக்கு நிறையா பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேருந்து கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு நாளைய பர்யந்தம் விசேஷமாக இருக்குது. அதுக்கு மேலேயும் ஒரு வாரத்துக்கு இந்த கிரக நிலைகள்லாம் அவாவா சொந்த வீட்டில் இருக்கா. சாதாரணமாக நம்மளுடைய சொந்த வீட்டில் இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருப்போம். நம்ம ஏதாவது ஒரு யாராக போய் ஒருத்தரை கேட்டால் அவளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அதேமாரி சொல்லுவாள், சொந்த கிரகத்தில் இருந்தால் நமக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு. அதேமாரி கிரகங்கள்லாம் அவாவா சொந்த கிரகத்தில் இருக்கும்போது நம்ம எது பிரார்த்தனை பண்ணாலும் உடனே நடக்கும். அதனால் அது நேற்று ராத்திரி தான் எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது. அதனால் உடனே காத்தால் உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படிங்கிறது அந்த மெசேஜ் கொடுத்துருக்கேன். முடிஞ்சவரெல்லாம் அவாவா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுங்கோ, நிறைய காயத்ரி ஜபங்கள் பண்ணுங்கோ. இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் லீவாக தான் இருக்கும். டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் பண்ணுங்கோ. சுமங்கலியாக இருக்கிறவாள்லாம் லலிதாசராம பாராயணம் பண்ணலாம். சுவாமிக்கு ஏதாவது பால், ஏதாவது சக்கரை பொங்கல் ஏதாவது வச்சு சுவாமிக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்ணலாம். ரொம்ப விசேஷமான நாட்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல க்ஷேமத்தை கொடுக்கும். கல்யாணமாத குழந்தைகள் கல்யாணமாகும். குழந்தை பிறக்கணும் ஆசைப்பட்டால் அவளுக்கு சீக்கிரமத்தி சீக்கிரமாக குழந்தைகள்லாம் பிறக்கும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அவ்வளோ தூரம் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி ரெண்டு நிமிஷம் மேலே ஆகிடுது. எல்லோரும் க்ஷேமம் அடையணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு யாரோ ஒரு பெரியவா சொன்னால் அதை உங்களுக்கு எல்லாம் குரூப்பில் இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிவிப்போங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு வாரத்துக்கு இந்த கிரகநிலைகள்லாம் அவள் சொந்த வீட்டில் இருப்பான்னு பேர். அதனால் ஏதாவது தானங்கள் தர்மங்கள் பண்ணுறது, ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது, அதாவது கும்பாபிஷேகங்கள்லாம் வர்றது, அதுக்கு உங்களால் ஆன சில உதவிகள் பண்ணுறது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணால் நிறைய பலன் கிடைக்கும், நம்ம எல்லோரும் க்ஷேமமாக இருப்போம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதை உங்களுக்கும் தெரிவிப்போம்னு தெரிவிச்சிருக்கேன். நாங்களும் இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு ஜபங்கள்லாம் பண்ண போகிறோம். நீங்களும் ஜபங்கள் பண்ணி சுவாமி அனுகிரகத்தால், குலதெய்வ அனுகிரகத்தால் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம், நமஸ்காரம்.